வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 31 தேதி வியாழக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெட்டிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com, தேசிம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஜனவரி மாதம் 7 தேதி முதல் கனடாவுக்கு வரும் எவரும் தமது பயணத்துக்கு முன்னர் எதிர்மறையான கோவிட் சோதனையை மேற்கொள்ள வேண்டுமென்று கனேடிய மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. போக்குவரத்து அமைச்சர் மார்க்ரானோ இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். 5 வயதுக்கு மேற்பட்ட பயணிகள் தமது பயணத்தில் 72 மணி நேரத்துக்கு முன்னர் எதிர்மறையான PCR சோதனையை பெற்றிருக்க வேண்டுமென்ற நடைமுறை அமலுக்கு வரவுள்ளது. நேற்று கூடிய அமைச்சர்கள் இந்த விடயம் குறித்து விவாதித்த நிலையில் இன்று இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. எதிர்மறையான சோதனை முடிவை பெறும் பயணிகள் கனடாவுக்கு வந்தபின் கட்டாய 14 நாள் தனிமைப்படுத்தலை பூர்த்தி செய்ய வேண்டுமென்ற நடைமுறையும் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் எனவும் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையை அமல்படுத்துவதற்கு கனேடிய எல்லை சேவை முகமை முகவர்களின் எண்ணிக்கை எல்லை கடவைகளிலும் விமான நிலையங்களிலும் அதிகரிக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் நேற்று தெரிவித்திருந்தார். ஒன்டாரியோ மாகாண நிதியமைச்சர் பதவியிலிருந்து ராட் பிலிப்ஸ் இன்று ராஜினாமா செய்துள்ளார். கடுமையான விமர்சனத்தை எதிர்கொண்ட அவரது கரேபியன் தீவு விடுமுறையை தொடர்ந்து தனது அமைச்சர் பதவியிலிருந்து பிலிப்ஸ் விலகினார். இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் விடுமுறைக்காக கனடாவை விட்டு அவர் வெளியேறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. கோவிட் தொற்றின் நாளாந்த எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில் இந்த விடுமுறைக்காக அவர் நேற்று மன்னிப்பும் கோரியிருந்தார். இன்று மீண்டும் கனடா திரும்பிய நிதியமைச்சர் பிலிப்ஸ் முதல்வர் டக்ஃபோர்டுடன் உரையாடிய நிலையில் தனது அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். இவரது ராஜினாமாவை தான் ஏற்றுக்கொண்டதாக முதல்வர் ஃபோர்ட் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். ஆனாலும் பிலிப்ஸ் தொடர்ந்தும் ஏஜெக்ஸ் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினராக செயல்பட உள்ளார். இந்த நிலையில் ஒன்டாரியோவின் புதிய நிதியமைச்சராக பீட்டர் பெத்தல்ஃபே ஃபால்ஃபி இன்று பதவியேற்கின்றார். கனடாவில் கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை 580,000 தாண்டியுள்ளது. இன்று மாத்திரம் 8,413 தொற்றுகள் கனடாவில் பதிவாகியுள்ளன. கியூபெக்கில் இன்றுடன் தொற்றுகளின் மொத்த எண்ணிக்கை 200,000 தாண்டியுள்ளது. ஒன்டாரியோவில் இன்று முதல் தடவையாக 3,000 அதிகமான தொற்றுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவில் 3,328, கியூபெக்கில் 2,819, அல்பர்டாவில் 1,200, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 683, சஸ்கேச்வானில் 190, மனிடூபாவில் 187, நோவஸ்கோஷியாவில் 3, நியூ பிரன்ஸ்விக்கில் 3 என இன்று தொற்றுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கியூபெக்கில் 62, ஒன்டாரியோவில் 56, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 8, மனிடூபாவில் 6, நியூ பிரன்ஸ்விக்கில் 1, சஸ்கேச்வானில் 1 என மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கனடாவில் மொத்த தொற்றுகளின் எண்ணிக்கை 581,395 எனவும் மரணங்களின் எண்ணிக்கை 15,606 எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். நாளை விடுமுறை, மீண்டும் புதிய வருடத்தில் திங்கட்கிழமை இரவு சந்திப்போம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.